வெல்கம் டு மெட்ராஸ் வீட்டு சமையல். பிரெட் க்ரம்ஸ் அப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து சமயத்துக்கு கிடைக்காது, ஸோ வந்து நம்ம இதை வீட்லேயே இன்றைக்கி செய்யலாம். நிறைய ரெசிபிகளுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக இது பயன்படும். நம்ம கோட்டிங் கொடுத்து சமைக்கும்போது அந்த ரெசிபி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து 4 பிரெட் துண்டுகளை நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஓரங்கள்லாம் கட் பண்ணக்கூடாது. இது பழைய பிரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, புது பிரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். எண்ணெய்லாம் போடக்கூடாது, அப்படியே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு ஆயிலெல்லாம் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் டோஸ்டர் வச்சுருந்தா அதில் கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்க ஈரம்லாம் போகிற வரையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் செய்யும்போது இந்த மாதிரி துகள்கள்லாம் கருத்து போயிடும். ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுங்கள். பிரெட்டை இப்போ பிச்சு போட்டுக்கோங்க. பிச்ச பிரெட்டெல்லாம் இப்போ மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுடலாம். அடிச்சுட்டு வந்து காமிக்கிறோம். அவ்வளோதாங்க, பொல பொலன்னு ஒரு பிரெட் க்ரம்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடனே பயன்படுத்துறதுக்கு ஓகே தான். ஒருவேளை நீங்கள் 10 days அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இது லேசாக ஒரு வெறும் வானலில் போட்டு லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 10 days வரையும் வச்சு பயன்படுத்தலாம். வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐத்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.